ஹலோ நண்பர்களே, வணக்கம். இது உங்களுக்கு என்ன இருக்குது இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பைசாலோ அப்படிங்கிற ஸ்டாக் ஒன்று வந்து பை பண்ணியிருந்தோம். அந்த ஸ்டாக் வந்து எங்கே பை பண்ணோம், எவ்வளோ ரிஸ்க்கு, எவ்வளோ வந்து ப்ராஃபிட் எடுத்தோம், எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, எது ரிலேட்டடாக அந்த என்ட்ரி நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறது வந்து நான் ஃபுல்லாகவே சொல்ல போகிறேன். அதாவது எதை ஃபேஸ் பண்ணி என்ட்ரி எடுத்தேன், எதை ஃபேஸ் பண்ணி எக்ஸிட் ஆனேன் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து அடுத்து வேறு ஏதாவது என்ட்ரி, வேறு ஏதாவது ஸ்டாக்ல இதே மாதிரி என்ட்ரி கிடச்சிச்சின்னா உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து வீடியோவை மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்சால் ஒன்றுலேருந்து ரெண்டு வாட்டி மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் வந்து ஈஸியாக கேதர் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். சரி, நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலுக்கு வந்துடுங்க அப்படின்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக்கிலேருந்து நம்ம வந்து டெய்லி வந்து 6:30 வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம். டெய்லி வந்து ஈவினிங் வந்து ஒரு வீடியோ போடுற மாதிரி. அது என்ன மாதிரி வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஏதோ ஒரு ஸ்டாக்கோட டெக்னிக்கல் அனலைஸ் வந்து நம்ம ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி அந்த வீடியோவில் வந்து போட போகிறோம். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மறக்காமல் வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேக் பண்ணுறது கரெக்டான வழியில் போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த இந்த சார்ட்டை வந்து பாருங்கள். இந்த சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கேன். மார்க் பண்ண என்னெல்லாம்னு பார்த்திங்கன்னா, நான் பை பண்ண ப்ரைஸும், அப்புறம் நான் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸும், என்னோடய டார்கெட் ப்ரைஸும், அதாவது நான் டார்கெட் புக் பண்ண ப்ரைஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, கடைசி வந்து ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து ஏன் அந்த என்ட்ரி நான் எடுத்தேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த ஸ்டாக்கை பாருங்கள், ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கும். சரிங்களா, இந்த ஸ்டாக்கில் நல்ல பிரேக் அவுட் ஒன்று வந்து நமக்கு கிடச்சிருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நல்லா நீட்டாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதையும் நான் ட்ரா பண்ணிடுறேன் ஃபுல்லாக. சரிங்களா, இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகி நல்ல பிரேக் அவுட்டு வந்து கிடச்சிருக்கு. சார்ட்டை வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு அப்போ தான் தெரியும் எவ்வளோ நல்ல வால்யூமில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏரியாவை பாருங்கள், இந்த ஏரியா பார்த்திங்கன்னா தெரியும் அந்த பிரேக் அவுட் கேண்டில் வந்து எவ்வளோ நல்ல வால்யூமில் நல்லா வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் ஆனோடனே கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி இந்த கண்டியில் தான் பார்த்தேன், இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி இங்கே ஒரு ரீடெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் தான் இப்படி மேலே போகும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நினச்சிக்கு மாறா ரீடெஸ்ட் ஆகவே இல்லை, அது அப்படியே மேலே போயிட்டான். ஆனால் வந்து நான் வந்து 658 ரூபாய்க்கு வந்து நான் வந்து அந்த ஸ்டாக் வந்து பை பண்ணி வச்சுருந்தேன். சரிங்களா, எக்ஸாக்டாக வந்து கரெக்டாக 658 ரூபாய்க்கு பை பண்ணி வச்சுருந்தேன். ரீடெஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பை பண்ணி வச்சுட்டு, ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலுக்கு கீழே, அந்த பிரேக் அவுட் ஆன கேண்டிலுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தேன். சரிங்களா, சரின்னு சொல்லிட்டு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபிபொனாச்சி ட்ரா பண்ணிப்போம் கடைசி ஸ்விங்குக்கு. சரி, ஃபிபொனாச்சி வந்து நம்ம ட்ரா பண்ணி தான் வந்து டார்கெட் எப்போவுமே வந்து செட் பண்ணுவோம். சரிங்களா, அந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 0.618 வந்து 753 ரூபா வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக கிடச்சிச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அதை புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அந்த கேண்டில் வந்து நல்லா ஒரு நல்ல வால்யூமோடு அந்த கேண்டில் வந்து விழுந்துச்சு. சரிங்களா, இந்த கேண்டிலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்ல வால்யூமோடு அந்த கேண்டில் விழுந்துருக்குது அப்படின்னு. சரிங்களா, அந்த கேண்டில் நல்ல வால்யூமோடு விழுந்து நம்ம டார்கெட்டை தொட்டதுனால சரி ஓகே, அப்போ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணது. ஸோ இப்போ ஏன் புக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து இடத்துல ஒரு நல்ல ஒரு மாதிரி கொஞ்சம் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரிஸ்க் ரிவார்டு செக் பண்ணி பார்த்தேன். ரிஸ்க் ரிவார்டு செக் பண்ணி பார்க்கும்போது நல்ல ரிஸ்க் ரிவார்டு இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் வந்து அதிலேருந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஆனால் நான் எதிர்பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா 850 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஸோ ஃப்யூச்சரில் போகலாம், போகாமலும் இருக்கலாம், ஆனால் வந்து நமக்கு தேவையான டார்கெட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. சரி, இப்போ வந்து ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ரிஸ்க் ரிவார்டு பாருங்கள், அதாவது 1:4.2 வந்து நம்ம வந்து புக் பண்ணியிருக்கோம். வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா 1:3 தான் வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். ஆனால் நம்ம இப்போ வந்து ஸ்டாக்கில் புக் பண்ண ரிஸ்க் ரிவார்டு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா 1:4.2 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்குது. சரிங்களா, இந்த மாதிரி டெய்லி நாங்கள் வந்து போடக்கூடிய வீடியோக்கள் இந்த மாதிரி டெக்னிக்கல் அனலைஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டாக் வந்து ரிவ்யூ பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன் நம்ம சேனலில். அது வந்து டெக்னிக்கல் அனலைஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டுக்கில் இருக்கும்.
கிட்டத்தட்ட ஒரு 40 வீடியோ பக்கத்தில் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக போட்டது ஒரு 30 வீடியோ பக்கத்தில் ரீசெண்டாக போட்டிருக்கேன் சரிங்களா. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் வந்து டெய்லி வந்து ஈவினிங் 6:30 வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோ போடுறதா பிளான் பண்ணியிருக்கோம். மேபி சில நாள் வந்து ரெண்டு வீடியோவும் போடுவோம். ஸோ இந்த வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படி பெல் பட்டன் வந்து மறக்காம அழுத்திடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.